முக்கிய செய்தி. இன்று 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று 3 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள தகவல்களை பதிவு பண்ணலாம். பிரியா, வட இலங்கை கடற்கரை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில் தொடர்ந்து இந்த கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இது தென்மேற்கு பகுதியில் நிலவக்கூடிய காரணத்தினால தமிழகத்திற்கு கனமழையானது தற்பொழுது மிக கனமழை என்ற அளவுல அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இன்றைய தினம் தமிழகத்துல கடலோர தமிழகம் மற்றும் புதுவை கரைகள் பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள்லயும், உள் தமிழக மாவட்டங்கள்லயும் ஒரு சில இடங்கள்லயும் இடியுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய இந்த 3 மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழை என்ற அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா வட மாவட்டங்கள்ல சென்னை, செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்கள்லயும், அதேபோன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்கள்லயும், அதேபோன்று கடலோர மாவட்டமான புதுக்கோட்டை பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்துல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைய தினம் 3 மாவட்டங்கள்ல மிக கனமழையும், இந்த சென்னை உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில நமக்கு தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய 4 தேதி வரையிலுமே கனமழை என்ற அளவு நீடிக்கும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு கொடுத்திருக்காங்க. நாளைய தினமும் நமக்கு மிகக்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய இந்த மாவட்டங்கள்ல நாளைய தினம் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நாளைய தினமும் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள்ல கனமழை என்ற அளவு மழை தொடரும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியான நமக்கு மழைக்கான வாய்ப்பு உள் மாவட்டங்கள்லயும், வட தமிழக மாவட்டங்கள்லயும், அதே போன்று வட தமிழக கடலோர மாவட்டங்கள்லயும் கனமழை என்ற அளவுல பரவலாக பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்தோட இந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் இடிமுடன் கூடிய மிதமான மழை முதல் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நேற்று தின வானிலை முன்னறிவிப்புல நமக்கு 20 மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு கொடுத்திருந்தாங்க. ஆனா கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்சமா ராமேஸ்வரம் மாவட்டத்துல மட்டும்தான், நமக்கு ராமேஸ்வரம் பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்துல மட்டும்தான் 5 சென்டிமீட்டர் அளவுல மழை பதிவாகி இருக்கிறது. மற்ற பகுதிகளில் பெரும்பாலும் மிதமான அளவிலும் லேசான அளவில் மட்டுமே மழை பதிவாகி இருக்கிறது. பெருவாரியான மாவட்டங்கள்ல கனமழை இருக்கும் என்று சொல்ல நிலையில நமக்கு மழைக்கான வாய்ப்பானது ஒரு சில மாவட்டங்கள் கூட இல்லாத அளவுல குறுகியிருக்கு. தொடர்ச்சியாக வானிலை ஆய்வு மையம் இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் கொடுத்திருந்த வானிலை முன்னறிப்பிலும் சரி, தற்பொழுது கொடுக்கக்கூடிய கலையும் சரி, அதில் கொடுக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு மிக குறைவான மாவட்டங்கள்ல மட்டுமே அந்த மழையானது பெய்யக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த நிலையில தான் வட தமிழக மாவட்டங்கள்ல இந்த மாதிரி கனமழை நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. மேலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் மன்னார் வளைகுடா மற்றும் தமிழகம் இலங்கை கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளிலும், தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால இன்று ஒரு நாள் அந்த பகுதிக்கு மட்டும் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்காங்க. பிரியா,